சூரிய குடும்பத்திலேயே ஆறாவது பிளேஸில் இருக்கிற சேட்டன் கிரகத்தில் மொத்தமாக 82 நிலவுகள் இருந்தாலுமே அதில் 82 நிலவுகளில் மிக முக்கியமான நிலவுனா அது டைட்டன் நிலவு தான். இந்த டைட்டன் நிலவு வந்துட்டு 1655 கிறிஸ்டியன் ஹியூகென்ஸ் அப்படிங்கிறனால தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த டைட்டன் நிலவு சனி கிரகத்துக்கு 1.2 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. டைட்டன் நிலவு வந்துட்டு 2547.7 கிலோமீட்டர் அளவில் இருக்கு. டைட்டன் நிலவு வந்துட்டு மெர்க்குரி மற்றும் ப்ளூட்டோ நிலவோட மிக பெருசாக இருக்கு. டைட்டன் நிலவு வந்துட்டு நம்ம பூமியோட பாதி அளவில் இருக்கு. இந்த நிலவுக்கு பேர் இது மூலியமாக வைக்கிறாங்கன்னா கிரீக் மித்தாலஜியில் கடவுள்களுக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்தவங்க தான் டைட்டன்ஸ். இந்த டைட்டன்ஸ் வந்துட்டு கடவுள்களுக்கு நிகரானவங்க. அதாவது சேட்டன் கிரகம் வந்துட்டு கிரீக் மித்தாலஜியில் இருக்கிற சேட்டன் அப்படிங்கிற ஒரு கடவுள் நேம் தான். அதாவது அந்த சேட்டன் கிரக கடவுளுக்கு நிகரானவங்க தான் டைட்டன் அப்படிம்பாங்க. இந்த நிலை வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கனால இந்த டைட்டன் அப்படி வச்சிருக்காங்க. நம்ம பூமியில் இருக்க மாதிரியே டைட்டன்லையுமே வளிமண்டலம் இருக்கு. ஏன் நம்ம பூமியில் இருக்கிறத விட அதிகமாகவே இருக்கு. நம்ம பூமியில் இருக்க நைட்ரஜன் மாதிரி தான் இந்த நிலவிலையுமே நைட்ரஜன் அளவு இருக்கு. டைட்டன்லையுமே டைட்டன் வந்துட்டு கடல் மட்டத்தை விட 50% அதிகமாக இருக்கும், அழுத்தம் வந்துட்டு இருக்கும். ஆனாலுமே இந்த நிலவோட வளிமண்டலம் வந்துட்டு ரொம்பவே குளிராக இருக்கும். கிட்டத்தட்ட இதோட மேற்பரப்பில் வந்துட்டு -179 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கொண்டிருக்கு. அதாவது இந்த நிலவு ரொம்ப 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 குளிரானது. ஏன்னா இந்த வளிமண்டலம் வந்துட்டு ரொம்பவே அடர்த்தியாக இருக்கிறதுனால நம்ம சூரியன் ஒளி வந்துட்டு இது மேலே படுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லை. ரொம்பவே கம்மியாக படுறதுனால இது வந்துட்டு இவ்வளோ குளிராக இருக்குது. டைட்டன் கிரகத்தில் இந்த மனிதர்களால் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதர்களால் வாழ்கிறதுக்கு 50% பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த நிலை வந்துட்டு 50% பாசிபிலிட்டிஸ் இல்லாத காரணம் என்னென்னா இதில் இருக்கிற கடல் காற்று எல்லாமே மீத்தேன் கேஸ் நல்லானது. அதாவது எளிதிலே தீப்பற்றக்கூடிய ஒரு கேஸ் மூலிமா ஆனது. அதனால வந்துட்டு இங்கே போய் வாழ்கிறது 50% வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் 50 பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாடி போய் இதில் உயிர்கள் தோன்றும் அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம பூமியில் இருக்கிற நிலவு எப்படி நம்மளுக்கு டைட்டிலால் லாக் ஆகிருக்கோ அதே மாதிரி தான் நம்ம சேட்டர்ன் கிரகத்துக்குமே டைட்டன் கிரகம் ஒரு முகத்து மட்டும் தான் காட்டுது. இங்கேயும் டைட்டில் லாக் அப்படிங்கிற ஒன்று நடக்குது. சேட்டர்ன் கிரகத்தை சுற்றி வரதுக்கு இந்த நிலவு 16 நாட்கள் எடுத்துக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கவனம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.